ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு டாக்டர் ஸ்லம்ப் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜியாங்கோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க. என்னோடய ஸ்கூலில் 47 டைம்ஸ் நான் தான் வந்து டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட், ப்ளஸ் மார்க் டெஸ்ட்லேயும் நான் தான் டாப் ஸ்டூடெண்ட் இன் த கண்ட்ரி. அதுவும் இல்லாமல் சோலில் போன ஸ்கூல்லையும் நான் தான் டாப் ரேங்க், ஈவன் மினிஸ்டர் கிட்ட கூட அவார்ட் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போது இதில் தான் பெஸ்ட்டாக இருக்கேன். இங்கே ஹன்யூல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பா. என்னோட ஆர்டிக்கல் பெஸ்ட் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் பெஸ்ட் தீசிஸ் ஆஃப் த இயரும் எனக்கு தான் கிடைச்சிது, ப்ளஸ் பெஸ்ட் இங் ரிசர்ச்சர் அவார்டும் எனக்கு தான். ஆனால் இப்போது வெறும் ஏர்கேரில் மட்டும்தான் வின் பண்ணிட்டுருக்கேன். இங்கே ஜியாங்கோ வந்து என்னமோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி க்ளவுஸ்லாம் போட்டுட்டு வாங்க ரெடி ஆகலான்னு சொல்லுவார். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருப்பான். இங்கே ஹன்யூல் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ரெண்டு சீனியர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அது கிடையாது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருப்பாள். இங்கே இவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹன்யூல் சொல்வான், என்னோட லைஃப் இந்த சோஜு மாதிரி ரொம்பவே கசக்குதுன்னு. அதுக்கு இவன் சொல்லுவான், என்னோட லைஃப் வந்து ஸ்பைசி சிக்கன் ஃபீட் மாதிரி அவ்வளோ காரமாக இருக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஓனர் வந்து இவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க காலில் அடிபட்டிருக்கும், அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது இன்னும் சிவியர் ஆகிடும்னு. அதுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் என்னமோ டாக்டர் மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேர் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லேடி சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்களும் நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க, நம்ம டாக்டர்ஸ் நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அட் ப்ரெசென்ட் ஜியாங்க வந்து அனஸ்தீஷியா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வாய்ஸ் கேட்டு அது ஹன்யூல்னு தெரியும். ஸோ ஷோக்கா பாப்பா, இங்க இவ இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ சொல்லுவா, டாக்டர் நீங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அங்க இருக்கிற நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு இவங்க தான் அனஸ்தாலஜிஸ்ட், இவங்க நேம் வந்து ஹன்யூல்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு சர்ஜரிக்கு ரெடி ஆகுவான். ஸோ அவனை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா சென்ஸ் ஆகும். இவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது பிளட் கொஞ்சம் பிளீட் ஆக ஸ்டார்ட் ஆனதும் கொஞ்சம் பயப்படுவானா. இவ உடனே என்ன பண்ணுவா, பிபி அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் பிபி வந்து லோ பண்றேன்னு சொல்லி லோ பண்ணிடுவா. எல்லாம் முடிஞ்சு இன்னும் 20 minutes முடிஞ்சிடும் சொல்லுவான். அதுக்காக சொல்லுவா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, டேக் யுவர் டைம். சோ ஃபைனலா ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிடுவான். சர்ஜரி முடிச்சிட்டு உடனே டிஎன் கிட்ட தான் போயிட்டு ஹன்யூல் எதுக்கு இங்க வந்திருக்கான்ற மாதிரி கேட்பான். அதுக்கு தான் அவன் சொல்லுவான், பிளாஷ்பேக் காட்டுவாங்க. இவ வந்து கேட்பா அவனுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சான்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமா நான் ரொம்ப சீக்கிரமா அவனை வந்து சர்ஜரி பண்ண அனுப்பிட்டேன் போலன்னு. இல்ல அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அவனை சீட் பண்ணதே அவனோட கொலிக் தான் சொல்லிட்டு. ஸோ அதனால அவன் கொஞ்சம் பயமா இருக்கு, யார் அனஸ்தாலஜிஸ்டா வந்தாலும் அதனாலே அவன் நர்வஸ் ஆயிடுறான். அட் ப்ரெசென்ட் இவன் சொல்லிட்டு இருப்பான், அவங்க கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சான், ஆனா ஹன்யூல் தான் வேணான்னு சொல்லிட்டா. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்பான். அப்படிலாம் எதுவும் இல்ல, ஆனா இதுக்கப்புறம் என்னால சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது, என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்பான். எனக்குள்ளேயே நான் என்னதான் சொல்லிக்கிட்டாலும் ஆனா என்னால பண்ண முடியல. அதுக்கு இவன் சொல்லுவா, சர்ஜரி நல்லா தானே போச்சு, என்ன ப்ராப்ளம், உனக்கு புரியலையா, நான் ஒவ்வொரு டைம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தொடரும் போது எனக்கு ரொம்பவே நர்வஸ் ஆயிடுது, என்னமோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இதால எல்லாருக்கும் தான் ப்ராப்ளம்னு. இதை வந்து ஹன்யூல் கேட்டுட்டு சொல்லுவா, என்ன நீ பேசிட்டு இருக்க, யாருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கன்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமா இப்ப நீ எனக்காக தானே ஹெல்ப் பண்ண வந்திருக்க. அதுக்கு இவன் சொல்லுவான், நீ தானே எப்ப வேணாலும் வரலான்னு சொன்ன. அதுக்கு இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கிருந்து ஒரு நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு. யாருன்னு பார்த்தா இவங்களோட ஸ்கூல் ப்ரொஃபசர் வந்திருப்பாங்க. இவன் கேப்பான், சார் நீங்க எங்கன்னு. இல்ல நீ பேக் டு ஒர்க் வந்துட்டேன்னு சொன்னாங்க, அதான் உன பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லுவான். அவனை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவான். இங்க ஹன்யூல பார்த்து, நீயும் இங்கதான் இருக்கியா, பரவாயில்லையே, என் ஸ்கூலோட ரெண்டு டாப் ஸ்டூடெண்ட்டும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்புறம் இவங்க ரெஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. டிஎங் வந்து காஃபி எல்லாம் கொடுத்துட்டு போவான். அதுக்கு கேட்பாங்க, நீனும் இங்க அனஸ்தாலஜிஸ்டா ஒர்க் பண்றியான்னு. அதுக்கு இவன் ஆமான்னு சொல்லுவான். அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்லுவான். சோ நீங்க ஒர்க் பண்ணலையான்னு சொல்லி கேட்பாரு. அகைன் அவன் சொல்லுவான், ஆமா ஒர்க் பண்ணல. அதுக்கு இவன் சொல்லுவா, இல்ல நான் ஒர்க் பண்றேன்னு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்னன்ற மாதிரி பார்ப்பாங்க. இல்ல இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, ஒர்க் பண்றாளா இல்லையான்னு சொல்லிட்டு. எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் நியூஸ்ல பார்த்தேன், சோ அப்படியே உன மீட் பண்ணிட்டு வரலான்னு. இவங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. லஞ்ச் டைம்ல வாங்க எல்லாரும் போய் சாப்பிட போலான்னு சொல்லி போவாங்க. அங்க பார்த்தா இவங்க கூட டிஎங்கோ வந்திருப்பான். நல்ல ஹோட்டல் கூட்டு வரலான்னு பார்த்தா நீங்க என்ன டெக் போக்கிக்கு வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு அவங்க சார் சொல்லுவாங்க, நீங்க என்னதான் டாக்டர்ஸா இருந்தாலும் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல் சீனியர்ஸ் மாதிரி தான் தெரியுறீங்கன்னு. அதுக்கு டிஎங் கேப்பா, அப்ப நானும் நானுன்னு. நீங்களா, உங்களுக்கு என்னமோ ஒரு பையன்
பையன் இருக்கா மாதிரி தெரியுது, அவ்வளவு கொஞ்சம் ஏஜா தெரியுதுன்னு ஜியாங்கோ சிரிச்சிட்டு இருப்பான் பார்த்து. இது எனக்கு தேவைதான், எப்படி நீங்க அப்படி சொல்லலன்னு கொஞ்சம் ஹாஷா கேட்பான். அவர் பயந்து பாப்பாரா, எனக்கு பையனா இல்ல பொண்ணுதான் படிக்கிறான்னு சொல்லிட்டு சிரிப்பான். கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்டீங்கன்னு சொல்லுவாரு அந்த சாரு. ஜியாங்கோ கேட்பான், நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கும் டெக் புக்கி பிடிக்கும், அதோ இல்லாம எல்லா நர்ஸும் வெளில போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்து என்ன பண்றது, அதனால தான் வந்தேன். அதுக்கு இவன் கேட்பான், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னு? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆமா இவன் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹனியல் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஹனியல் வர வரைக்கும் தான். அப்புறம் இவன் வந்த பேருக்கு என்ன சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேர் தான் மாக் டெஸ்ட்லயே வந்து பாஸ் ஆனாங்க, ஒரே கிளாஸ்ல இவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு நான் எப்படி சமாளிச்சிருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹனியல பார்த்து கேட்பாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்கூலுக்கு ஸ்பைசியஸ்ட் சில்லி வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வருவேன்? அதுக்கு அவ கேப்ப, நானா? ஆமா நீ தான் சொல்லி பிளாஷ்பேக் போவாங்க. இங்க இவன் ஸ்னீஸ் பண்ணிட்டு இருப்பான், என்னடா ஒரே நெடியா இருக்கு, அங்க பார்த்தா இவளுக்கு தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக சில்லி எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா, அது காரமா இருந்தா கூட பரவாயில்லன்னு சஸ்டைன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பா. ஈவினிங் பார்த்தா அதனால அவளுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடும், ஸோ மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு கேட்டுட்டு இருப்பா, எனக்கு டேப்லெட் ஏதாவது கொடுங்க ஸ்டொமக் பெயின் வராம இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இங்க கிளாஸ்ல பார்த்தோம்னா தூக்கம் வராம இருக்கிறதுக்காக ஏதேதோ பண்ணுவா சில்லி சாப்பிடாம, ஆனா அவளுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்குமா, சோ ஃபைனலா சில்லி எடுத்து சாப்பிட வருவா. அங்கிருந்து ஜியாங்க வந்து சொல்லுவான், இனிமேல் பட்டு ஸ்கூலுக்கு சில்லி எடுத்துட்டு வர்றது பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவகிட்ட இருந்து புடிங்க எடுத்துட்டு போயிடுவான். திடீர்னு சொல்லுவான், பாடுற இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நீ பாத்திருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க சார் கிட்ட கேட்பான். இந்த மாதிரிதான் அப்பவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களான்னு அவங்க ப்ரொஃபசர், என்னது இன்னும் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களான்னு, அதுக்கு இவங்க ரெண்டு பேர் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க டெக் போக்கில இருக்கிற ஒரு எக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட. சோ ஃபைனலா அவங்க சார்க்கு குட் பை சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்க போனதும் இவன் சொல்லுவான், நீயும் வீட்டுக்கு போ. நான் எதுக்கு வீட்டுக்கு போறேன், நீ எதுக்கு எனக்கு ஆர்டர் போடுறேன்னு சொல்லி கேட்பா இவன். இவன் போயிடுவா, இவன் போக போவான் டிஎங் பிடிச்சி டே போதண்டா விடுடா இன்னும் சண்டை போடுவீங்கன்னு அவன் சொல்றது கேட்காம ஹனியல் பின்னாடி போய்கிட்டே இருப்பான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்கூல் டைம்ல நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நான் இது வரைக்கும் சில்லி சாப்பிட்டதே இல்லை, நீ சாப்பிட்டு நீ சஃபர் ஆகிறத பார்த்ததுனால்தான் இந்த மாதிரி போய் சொல்லி அதை வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போனேன்னு. உண்மையும் சொல்லி நீ இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட ஆனஸ்தாலஜிஸ்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டியா சொல்லு. அதுக்கு அவன் சைலண்டா இருப்பா. பிளஸ் நீ வந்து பிரேக் தானே எடுத்துட்டு இருக்க, இப்ப உனக்கு இதெல்லாம் தேவையானு, நான் உனக்காக சப்போர்ட்டிங்கா நிக்கும் போது நீ என்ன சொன்ன அது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு, அப்ப நீ மட்டும் என்ன பண்றன்னு. அதுக்கு அவ சொல்லுவா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல, உன்னை நான் என்னால தனியா விட முடியாது, நீ வழியில இருக்கும் போது நான் இப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவான், அப்ப நீ மட்டும் எப்படி இருந்த? இவன் நான் உன்கிட்ட என்ன கேட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே கோத்ரு பண்ணலாம் எல்லாமே சொல்லிட்டு, ஆனா நீ தான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தேவையில்லன்னு சொல்லி பிரேக்அப் பண்ணிட்ட. இந்த மாதிரி சண்டை போட்டு அவளை ஹாஷா திட்டி போ சொல்லிடுவான். இவன் அழுதுகிட்டே போவா. இங்க இவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவ ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது அவன் தம்பி வந்து சொல்லுவான், ஜியாங்க வந்து ரூஃப் டாப்ல இருக்கான் போல, நான் போனா அங்க லைட் எரிஞ்சதுன்னு. இவ ஓடுவா அவனை பாக்குறதுக்கு. அங்க பார்த்தா டிஎங் தான் இருப்பான், அவன் இருக்க மாட்டான். சோ ஃபார்மலா கிரீட் பண்ணிட்டு அவளோட திங்ஸை கொடுத்துட்டு இவன் கிளம்பிடுவான். இங்க ஹேங்ராங் தூங்கிட்டு இருக்கும் போது கால் வரும், பார்த்தா அவங்க மாம் கால் பண்ணிருப்பாங்க, அவங்க ஆண்ட் வந்து கீழே விழுந்து கால் உடச்சுக்கிட்டாங்க, சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க உன் பையனை வந்து கூட்டு போயிடுன்னு. சோ வந்து கூட்டு வந்து லிப்ட்ல ஏறுவா. அவங்க கசின் கால் பண்ணுவா, நீ கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே எனக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு. அவ நான் வெக்கேஷன் போயிருக்கேன்னு சொல்லுவா. வெளில வந்து அப்ப ஹன்யூலுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி கால் பண்ண போவா, அதுக்குள்ள பார்த்தா டிஎங் கூப்பிடுவான். இதெல்லாம் வந்து அவன் லிப்ட் குள்ள கேட்டிருப்பான், சோ நான் பாத்துக்கிறான்ற மாதிரி சொல்லுவான். இங்க அவன் கூட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். அதனால இவங்க ரெண்டு பேரும் இன்செக்ட் பிடிக்கிறதுக்காக டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஹேங்ராங் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பா ஜாலியா. அப்பதான் அவளுக்கு கால் வரும், கிங்வென் தான் அவளோட கரியரை டெஸ்ட்ராய் பண்ணது, அதனால அன்னைக்கு வந்து அவனோட பேஸ்ல பியர்லாம் ஊத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இதை ஜியாங்கோ கேட்டுடுவான். சோ ஹேங்ராங்க கூப்பிட்டு என்னன்ற மாதிரி கேட்பான், அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவான். ஜியாங்கோ கிங்வென் ஆபீஸ்க்கு போவான், அங்க அவன் பேக் பண்ணிட்டு இருப்பான் அவன் திங்ஸ் எல்லாம் குவைட் பண்ணிட்டு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு பேசுவான். அப்பதான் கேட்பான், ஹன்யோல் கிட்டயா இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டேன்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், அவன் சொன்னது வந்து நீ எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வெளில இருக்கிற கொலீக்ஸ் எல்லாம் வந்து இவங்களை செப்பரேட் பண்ணி விடுவாங்க. இங்க அவங்க மாம் ஃபுல்லாவே கேபேஜ் வச்சுதான் டிஷ் பண்ணிருப்பாங்க. அவங்க தம்பி கேட்பான், என்னமா ஃபுல்லா இதுலயே இவங்க வாய் முட்டிட்டு சாப்பிடுன்னு. அவன் வந்து அவங்க மாமுக்கு டேங் பண்ணுவா, எனக்காக தானே ரூஃப் டாப்ல அதெல்லாம் பண்ணீங்கன்னு. அவன் கேட்பான், நீயா பேசுறது பரவாயில்லையே, இல்ல இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன், இது மட்டும் இல்ல அம்மா உனக்காக கர்டன்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீ வந்து ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணும், நீ நோட் பண்ணியான்னு சொல்லிட்டு இங்க ரூம்ல போயிட்டு அவங்க மாம் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்துட்டு இருப்பா. பைனலா ரூஃப் டாப் வந்து அவனுக்கு கால் பண்ணுவான், அவங்ககிட்ட பேசணும்னு. ஆல்ரெடி அவன் அங்கதான் வந்துட்டு இருப்பான். இங்க அவன் வந்ததும் உன்னை பார்க்கதான் வந்துட்டு இருக்கன்னு சொல்லுவான். இவன் அவனோட பேஸ்ல எல்லாம் கொஞ்சம் அடிபட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு என்னாச்சு இங்கன்னா விழுந்துட்டியா இல்ல யாருக்கூடிய சண்டை போட்டியான்னு கேட்பா. அவன் இவளையே பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு சாரி ஹன்யோல் அப்படின்னு சொல்லுவான். சோ இவங்க ரெண்டு பேரும் அவனோட ரூம்ல அவனோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அவ கேப்பா, என்னாச்சுன்னு சொல்ல மாட்டியான்னு.
பண்ணேன். அதுக்கு இவன் சொல்லுவான், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நாங்க ஆபரேஷன் தியேட்டர்ல உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே ரிலீஃபா இருந்துச்சு, பிளஸ் ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரி பண்ணும் போது நான் ரொம்பவே பேனிக் ஆயிட்டேன், பிளஸ் அன்னைக்கு நைட் எனக்கு நைட் மேர் கூட வந்துச்சு. மார்னிங் எழுந்து பார்க்கும் போது நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு. இவ்வளவு மிஸ் பண்றேன்னு சொல்ற அப்புறம் ஏன் என்ன திட்டி அனுப்பினேன்னு கேட்பா. நீ தானே சொன்ன எனக்கு டேட் பண்றதுக்கு ஐடியா கிடையாது, பிளஸ் பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அது எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங் அண்ட் பெயின்ஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா? நான் கூட இருந்தும் நீ ஸ்டில் டிப்ரெஷன்ல தான் இருக்க, கொஞ்சம் கூட ரெக்கவர் ஆகலன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவன் சொல்லுவா, ரொம்ப தேங்க்ஸ் நீ என் கூட இருந்ததுக்கு, நான் உன்னால நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கேன், பிளஸ் ரெக்கவரும் ஆகியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் தவிர்த்து ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு காமிச்சிருக்கன்னு சொல்லுவா. சோ அவன் லிப் கிட்ட அடிபட்டிருக்கோம், அதுக்கு மருந்து போடுவா. இவங்க ரெண்டு பேரோட கியூட் மூமெண்ட்ஸ் அங்க இருக்கும். அவன் கேப்பா, நீ எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சல என்னதுன்னு சொல்லிட்டு அது வந்துன்னு சொல்லுவா. நீ என்னோட ஹோம் ஒர்க்க செக் பண்ணவே இல்ல பாத்தியா? ஹோம் ஒர்க்கா என்னதுன்னு சொல்லிட்டு, ஆமா நீ தானே சொன்ன கே பாப் சாங் வந்து எனக்கு பாடி காட்டணும்னு சொல்லிட்டு இப்ப பாடி காட்ட போறியான்னு கேப்பான். இல்ல இல்ல நம்ம வேற ஒரு பிளேஸ்க்கு போக போறோம்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கிளப்க்கு போவாங்க. சோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா ஒருத்த வந்து கேப்பா, நீ சிங்கிளான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஜியாங் வந்து, இல்ல நான் தான் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்றது எக்ஸை மட்டும் ரொம்ப ஸ்லோவா சொல்லு, பாய் ஃப்ரெண்ட் சத்தமா சொல்லுவான், அவன் சரின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவங்க அப்படியே அந்த ஈவினிங் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவன் சொல்லுவான், நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும், இது உனக்காக இல்ல எனக்காகவும், ஏன்னா நீ ரெக்கவர் ஆகிறத பார்க்கும் போது நானும் ரெக்கவர் ஆகுவேன். சோ ஐ கேன் ஃபீல் தட் என்னாலயும் முடியும்ன்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லி கேப்பா. பட் உனக்கு வேணானா நான் குவாட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுட்டே திரும்பிடுவான் அவளை பார்த்துட்டு. இங்க இவன் அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போகும்போது இவ சொல்லுவா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், ஆனா உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, இங்க கூட சேர்ந்து நீயும் வந்து சர்ஜரி பண்ண நம்ம ப்ரொஃபஸருக்குன்னு. ப்ரொஃபஸருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுவாங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்க அவங்களை இடிச்சுட்டு போயிடுவாங்க. இவ வந்து ஓகேவான்னு சொல்லி கேட்கும் போது முதுகுல பார்த்தா ஒரு பெரிய பம்ப் மாதிரி இருக்கும். டிஎங்க வந்து இவ பார்க்க சொல்லுவா, அவன் பார்த்துட்டு இதை நீங்க உடனே ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆக்சுவலி நான் அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், பட் ஆனா நர்ஸ் எல்லாம் அவனை பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் அவனை பேர்டன் பண்ண வேணான்னு தோணுச்சு, அதனாலதான் நான் வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ண வந்தேன்னு சொல்லுனேன். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லணும்னு தோணுச்சு இதான் சொல்லிட்டு நீ இதை எதுவும் கேட்டுக்காத மனசுல ஏத்திக்காத நான் போறேன்னு. அதுக்கு அவன் சொல்லுவா, இல்ல நான் சர்ஜரி பண்றேன்னு சொல்லி ஓகே பண்ணிடுவான். அதுக்கு இவன் சொல்லுவா, நான் சொல்றேன்றதுக்காகலாம் வேணாம். அவன் சொல்லுவான், அதனால இல்ல நான் பண்ணணும், ஏன்னா நான் ரெக்கவர் ஆகிறத பார்க்கும்போது நீ ரெக்கவர் ஆகுறேன்னு சொல்ற. சோ ஐ ஹாவ் டு புஷ் மை செல்ஃப், இதை நம்ம சேர்ந்து ரெக்கவர் ஆகலாம், எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். ரெண்டு பேரும் ஓகேன்ற மாதிரி சொல்லிப்பாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் இவ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அவங்க சார் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அனஸ்தீஷியா தான் போட போற, ஒன்னும் நீங்க பயப்பட வேணாம், உங்களோட கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல நீங்க தூங்குங்க, அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிடும் சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன பயம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் எனக்காக பண்ண போறீங்க, சோ எனக்கு பயம் கிடையாதுன்னு. இவன் மெசேஜ் பண்ணுவா நீ வரலான்னு சொல்லிட்டு. அங்க வரும்போது அவனுக்காக அவ ஸ்லிப்பர் வாங்கி வச்சிருப்பா. பேனிக் ஆகாத, நம்ம நேத்து நைட் என்ஜாய் பண்ணத நினைச்சுக்கோ, நல்லா ஆபரேஷன் பண்ணுன்ற மாதிரி. சோ அந்த கிராக்ஸை போட்டுட்டு வருவாங்க ஆபரேஷனுக்கு. இங்க கொஞ்சமும் நர்வஸ் இல்லாம காமன் ஸ்டடியா சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். சோ ஃபைனலா முடிச்சிடுவான் சர்ஜரிய. இங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்டிக் கட் பண்ணிட்டு இருக்கும் போது டிஎங் சொல்லுவான், பாரு அவனோட கட்டிங் ஸ்கில் எவ்வளவு அழகா இருக்குன்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், டே இதை நான் ஃபுட் கட் பண்றேன்டா, அது வேறடா அப்படின்ட்டு. இங்க அங்க இருக்கிற நர்ஸ் அண்ட் அட்மின்ஸ் எல்லாருமே டியாங்கோக்கு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க டிஎங்க விட்டுட்டு. அதுக்கு சொல்லுவான், என்னோட இன்டர்ன் டேஸ்ல கூட இப்படிதான், நர்ஸ்க்கு பிளஸ் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் இவனை பிடிக்கும், எல்லாரும் என்ன பேக்ல தள்ளிடுவாங்கன்ற மாதிரி. இவங்க இங்க சீக்கிரட்டா கண்ணிலே பேசிட்டு இவன் வந்து அவளை கேர் பண்ணிக்கிட்டே இருப்பான், இது சாப்பிட அது சாப்பிடுன்ற மாதிரி. இங்க அவளுக்கு ஹேங்கரங் கால் பண்ணுவான், நான் வெளில வந்திருக்கேன். சோ அங்க போய் மீட் பண்ணும்போது அப்பதான் அவளுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க, உனக்காக போய் அவன் கேட்க போனான்னு. அதை கேட்டுட்டு உள்ள வருவா, யாருன்னு கேட்பா, ஹேங்கராங்கன்னு சொல்லுவா. சைன் லாங்குவேஜ்ல கேட்பா, அவனுக்கு தானே அதிகமா அடி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். இங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க பிந்த பாட்டில் வந்து விளையாடுவாங்க, அது ஹன்யோல் கிட்ட தான் போகும். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க, அதுக்கு அவ இல்லன்ற மாதிரி போய் சொல்லிடுவா. நெக்ஸ்ட் பிக் வந்து ஜியாங்கோ தான் போகும். அப்ப கேட்பாங்க, இப்ப நீங்க ரீசெண்டா யாரையாச்சும் கிஸ் பண்ணீங்களான்னு. அதுக்கு அவ இல்லன்ற மாதிரி சொல்லுவான். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே ரூஃப் டாப்க்கு வருவாங்க. சர்ஜரி இன்னைக்கு உனக்கு கஷ்டமா இருந்திருக்குல்ல, இல்ல அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இவ கேப்பா, நீ அந்த போட்டோவை பார்த்துட்டு ஏதோ என்கிட்ட ஏன் கேட்கலன்னு, எனக்கே தெரிஞ்சது அவனை நீ அதிகமா தானே அடிச்சேன்னு சொல்லி கேட்கும் போது, ஒரு ரஃப் ஐடியா எனக்குள்ளேயே இருக்குன்னு, சாரி நான் உங்ககிட்ட சீக்கிரம் சொல்லல, இதுல என்ன சாரி இருக்கு, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், ஏன்னு சொல்லி கேட்பா. இந்த ரீசனும் இல்ல, உன்னை பார்க்கும் போது எனக்கு சாரி சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு. சரி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லன்ற மாதிரி எதுக்கு போய் சொன்னேன்னு. அது வந்து அப்படின்னு சொல்லுவா, அப்ப நான் இன்னும் நான் உன்னோட எக்ஸ் தானு, நீ கூட தான் போய் சொன்னேன், என்னன்ற மாதிரி ரீசெண்டா கிஸ் பண்ணலையான்னு கேட்கும் போது நீ எதுக்கு போய் சொன்னு பார்த்தா பிளாஷ்பேக் காட்டுவாங்க. இங்க அவ
அவனோட லிப் கிட்ட மருந்து வச்சுட்டு இருப்பாள். அப்பதான் பார்த்தா இவங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அட் பிரசன்ட் இங்கேயும் அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜியாங்கோ கேட்பான், இப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு சொல்லிட்டு, அதுக்கு அவன் ஆமான்னு, திரும்பி பேக் எடுக்க மாட்டேன்னு, இல்ல அண்ணா நீயோ இதுக்கு மேல ஹர்ட் ஆகாதன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிப்பான். இவங்க அப்படியே ஹாப்பியா இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் ஓவர் ஆகுது. நாளைக்கு நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.